அதே மாதிரி சூஃபியாக்கள் பெரும்பாலும் நாதாக்கள் மகான்கள் இதுக்கு தஃப்சீர் செய்யணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மீது நோன்பு கடமை என்று சொன்னார். உங்க வயிறு மட்டும் பசித்திருப்பதனால் அது பரிபூர்ணமான சம்பூர்ணமான நோன்பாக ஆகாது. வயிறு எப்படி அல்லாஹ் தடுத்த விஷயத்தை உண்ணாமல் பருகாமல் உண்ணாமல் குடிக்காமல் மனைவியை நெருங்காமல் எப்படி நம்ம தடுத்து கொண்டோமோ அதே போன்று நாவையும் பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நாவால் பேச முடியாது, அது பேசக்கூடாது, அது நாவுடைய நோன்பு. கையால் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யக்கூடாது, அது கையுடைய நோன்பு. காதால் அல்லாஹ் ஹராமாக்கிய தடுத்த இடங்களுக்கு போகக்கூடாது, அது காதுடைய நோன்பு. கண்ணால் அல்லாஹ் தடுத்த வஸ்துக்களை பார்க்கக்கூடாது, அது கண்ணுடைய நோன்பு. வாயால் அல்லாஹ் தடுத்ததை பேசக்கூடாது, வாயால் வாய்ப்பின் நோன்பு. காதால் அல்லாஹ் தடுத்ததை கேட்கக்கூடாது, அறமான விஷயங்களை, அது காதுடைய நோன்பு. கல்வில் அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் சிந்தனையில் கல்வில வரக்கூடாது. அல்லாஹ் தடுத்த விஷயங்கள், அல்லாஹை மறக்கக்கூடிய விஷயங்கள், பாவகாரியங்களில் சிந்தனை செய்யக்கூடிய சிந்தனைகள் எதுவுமே வரக்கூடாது. அந்த மாதிரி பரிசுத்தமான நோன்பு தான் உண்மையான நோன்பாக இருக்கு. உங்கள் மீது நோன்பு கடமை என்று சொன்னால் உங்கள் வயிற்றுக்கு மட்டும் நோன்பு அல்ல, மொத்த ஜிஸ்மே நோன்பு இருக்கணும், கால்கு உள்பட. அன்பர்களே, அந்த மாதிரி நாம இருந்தோமா? பெரும்பெரும் நாதாக்கள் மகான்கள் அவர்கள் இருந்த நோன்பு அந்த மாதிரி பரிசுத்தமான ஞானவான்கள் இருந்த நோன்புகள் மாதிரி நம்மளுடைய நோன்பு கழிஞ்சிச்சா என்பது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய கல்வி சாட்சி. இப்ப நாம் எந்த அல்லாஹ் கிட்ட கேட்கணும்? நானும் ஒவ்வொரு நாளும் துவா தான் கேட்டேன். இஃப்தார் நேரத்தில் துவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட பேசும்போது இவ்வளவு சல்லிசா உங்கள்கிட்ட பணம் பேசுறேன்னு ரப்பே, இவ்வளவு அன்பா பிரியமா நான் பேசுறேன்னு ரப்பே பேசுறிய, இந்த மாதிரி நீ யார்த்தியாவது பேசுவியா, பேசுறது உண்டா அப்படின்னு கேட்கும்போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா, ஆம் மூசா, உங்களிடம் நான் பேசும்போது உங்களுக்கும் எனக்கும் 70,000 திரைகளுக்கு மத்தியில் பேசுகிறேன். அந்த நடிகர்கள் நோன்பு வைத்தவர்கள் கேட்கக்கூடிய துவாக்களை எந்த திரையும் இல்லாமல் நான் கேட்கிறேன். நினைவுண்டி விஷயங்கள் ரமலான் முடிஞ்சிடுச்சு, இப்ப நாம நினைவுபடுத்துகிறோம். ஒன்றும் குறவு இல்லை, என்ன பித்ராவை கரெக்டா கொடுத்துருந்தேன், நோன்புள்ள குற்றம் குறைகளை மன்னித்து அல்லாஹ் கபூல் செய்வான். அந்நதாமத்து தௌபா, இப்ப நீங்க கை செய்தப்படுங்க. இந்த செய்தி கேட்ட பிறகு யாருலா எங்களை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறியோ, இந்த ரமலான்ல முஃத்தாசி நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு நீ எவ்வளவு கண்ணியப்படுத்துறியோ இருப்பேன், அந்த மாதிரி நாங்கள் நடந்துகிட்டோமான்னு எனக்கு தெரியல இருப்பேன். நினைச்சி மனசுல நீங்க கை செய்த பொழுவீங்கள். யாரால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா முழு பலனை உங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. மனசுல உறுதி வச்சுக்கிறோம், எஞ்சிய காலத்துல இனி வரக்கூடிய காலம் யாரெல்லாம் ஹயாத்து கொடுக்கும், அந்த தூய்மையான நல்லடியாக வச்ச நோன்பு போட்டு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுக்கும் என்று நீங்க துவா கேளுங்க. அல்லாஹ் தஆலா அந்த துவாக்களை கபூல் செய்யக்கூடிய நேரம். அன்பர்களே, நோம்பு கூலி அல்ல, நானே கூலி தரேன். அல்லாஹ் அந்த கூலி யார் கூலி? நான் கொடுத்த நான் கூலி இந்த என்ன கொடுக்குறேன்? அல்லாஹ் என்னையே கொடுக்குறேங்கிற ஒரு ஹதீஸ் அல்லாஹ் ஹதீஸ் வந்துச்சு. என்னையே நடிகார்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அன்பர்களே, அப்ப அந்த நமக்கு கிடைச்சுட்டா நம்ம எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம்.
நண்பர்களே, அது நமக்கு தெரியல. நண்பர்களே, நமக்கு துனியாவுடைய மோகம், துனியாவுடைய ஆசை, நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைச்சது உயர்வாக நமக்கு தெரியல அன்பர்களே. ஆனா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உயர்வாக விளங்கிய மகான்கள் நாதாக்கள் இந்த பூமியில வாழத்தான் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு துனியாவை காலடியை தேடி துனியா வந்துச்சு. நாம அல்லாஹ்வை கைவிட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்துடைய சிந்தனை இல்லாமல், அல்லாஹ் கூட இருக்கிறாங்கிற உணர்வு இல்லாமல் நாமும் மறதியில வாழ்றதுனால, அல்லாஹ் மறந்து வாழ்றதுனால கஷ்டப்பட்டாலும் நமக்கு கிடைக்கிறது சிரமமா. என்ன சொல்ற அல்லாஹ் தாலா, தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் தொழுகைக்கு வாருங்கள், தொழுகை முடித்து விட்டால் பந்தர்ஷரும் அறுதி பூமியுடைய பல பாகங்களுக்கு நீங்கள் போங்க. போய் அன்பர்களே, உன் அறிவு திறமையை கொண்டு நீ சம்பாதிச்சுக்க, உன் கைய கால ஆட்டி புடைச்சுக்க அப்படின்னு நல்லா சொல்லுல. என்ன வார்த்தை சொல்ற பாருங்க, இங்க அதுக்கெல்லாம் விளக்கங்கள் நல்லடியா இருக்கு. தொடர்ந்து அந்த கொபத்தாவும் பதிலா அல்லாவுடைய அருப்படையை பதிலை நீங்கள் தேடுங்கள். நீயாக போக முடியாதுப்பா, தொழுது முடிஞ்சு உன்னுடைய காரியங்களுக்கு நீயாக போய் அடியெடுத்து வைக்க முடியாது, நீயாக செய்ய முடியாது. நான் உன் கூட இருந்து உனக்காக செய்யாதவரை ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்குதாங்க பதிலுன்னு சொல்றது. பதிலுன்னு சொன்னாலே உங்களுடைய சொந்த உழைப்பை கொண்டு கிடைக்காதது என்று அர்த்தம். அது நீங்க சுயமாக இல்லை, இல்லாமல் இருந்த நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன எதிர்பார்க்கிறான் நம்மில் இருந்து என்பதை புரிந்து வாழ்வதற்குத்தான் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்தான். எது கொண்டு வந்த அல்லாஹ் தஆலா, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் குர்ஆன். அல்லாஹ் தஆலா அந்த யாபுதூன் என்று சொன்னது அந்த வார்த்தைக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது என்னை அறிந்து வணங்குவதற்காக அர்த்தம் செய்யறாங்க. நம்ம சேகரா சொல்லும்போது என்ன சொன்னாங்க, யாபூதுன மறுக்கல, அந்த மகானும் மறுக்கல, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இறைஞானம் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தொடர்பு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், அவர் பற்றி விளக்கம் இல்லை என்று சொன்னால், நாம் ஏதோ அவருக்கு சகாயம் செய்யற மாதிரி போய் பின்னடிப்போம். அன்பர்களை நாம சகாயம் செய்யல, நாம சகாயம் செய்யல. அல்லாஹ் கூட இருந்து அவளை துணை வைக்கிறான், அது நமக்கு தெரியுது. நம்ம தெரிந்து கொள்வதற்குத்தான் அன்பர்களே அல்லாஹு தாலா இறைஞானிகள் அரிஃபின்கள் அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். யார் அவங்களை அண்டி அந்த சில தெரிஞ்சுக்கிறது அந்த ஒரு சில்லா மாஷா தான் அல்லாஹ் ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்புகளை அந்த எங்க அல்லா ரொம்ப ரோஷக்காரன் வாங்க சேர்றாங்க. அல்லாஹு தாலா ரொம்ப ரோஷக்காரன் வாங்க சொல்றாங்க. ஈரத்துடவு அல்லா என்ன அல்லாவுடைய எதை தேட்டம் இல்லாதவர்களுக்கு, அல்லாவுடைய முகபத் அல்லாவுடைய தேட்டம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் தன்னை காட்டுவதும் இல்லை, தன்னுடைய விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நல்லடியார்களை அறிமுகப்படுத்துவதும் இல்லை. நாடியவர்களே அல்லாத ரஹ்மத்துக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறான். அன்பர்களே, இப்ப யாபுதூன் என்ற வார்த்தைக்கு நம்ம சுயமா சொல்லல, யாரிப்பூன் என்ற வார்த்தை சொல்கிறார்கள் சொன்னாங்க. விளங்கணுமா இல்லைங்களா, கோடான கோடி ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ், எண்ணற்ற வஸ்துக்களை படைச்ச அல்லாஹ், அவ்வளவு வஸ்துக்கள் உயிரினங்களுக்கு உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் தன்னஸ்தானம். எவ்வளவு ஜீவராசி இருக்கு யாருக்கு தெரியும், எறும்புல எத்தனை வகைகள் இருக்கு, மத்த மிருகங்கள்ல எத்தனை வகைகள் இருக்கு, மீன்கள்ல எத்தனை வகைகள் இருக்கு, என்பர்கள் எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கு, அவ்வளவு படைச்சு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறானே. ஆனா அவ்வளவு எதிர்ப்பு படைச்சேன்னு அல்லாஹ் சொல்லல. இன்சான சொல்லும் போது
ஜின்னினத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்கே தவிர நான் படைக்கவில்லை, என்னை அறிந்து வணங்குவதற்கு. நண்பர்களே, அப்ப அல்லாஹை அறிந்தால் அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அறிந்து வணங்கும் போது அந்த பயம் கொடுகை. யாருக்கு முன்னால் அடிக்கிறோம், எவ்வளவு அசட்டையா அடிக்கிறோம் நம்ம, என்னமோ சீக்கிரம் தொழுதுட்டு இதுவே இந்த சரியா போச்சா, போய் கையகால ஆட்டம் தானே கிடைக்கும். அன்பர்களே, பரிமாறுகளை கொண்டு விளங்கிட்டா கையகால ஆட்டு யாருன்றது தெரிஞ்சுட்டா தொழுகையை விட மாட்டோம். அந்த மாதிரி சஹாபாக்கு உன்னத சஹாபாக்கள் விளங்கிட்டாங்க. என் சர்க்காருடைய பயான், எஜமானுடைய பயான் கேட்டேன், ஒரு யுத்தம், அந்த பேர் எஜமான் சொல்லல, ஒரு தீவு, அந்த தீவுக்கு சஹாபாக்கள் போறாங்க, இஸ்லாத்தை பத்தி அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த ஜிஹாத் போகும்போது என்ன செய்யறாங்க, ஆற்ற கடந்து போகணும், கடலை கடந்து அந்த தீவுல போன உடனேயும் போன படகுகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தீட்டு படுத்திட்டாங்க அந்த சஹாபா, அந்த ஜிஹாத். அப்ப அந்த அந்த எதிரிகளுடைய தலைவன் கேட்டான, படை தளபதி என்ன உங்க விளக்க, உங்களுக்கு என்ன பைத்தியகாத்திரமான வேலை செய்வீங்க, நாங்க அடிச்சா நீ எப்படி தப்பிச்சு போவேன். அப்ப அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போவதற்கு வரவில்லை, ஒன்று வெற்றியில் ஷஹீத், அது இருந்தால் கோழைத்தனம், அதனால அதை கொடுத்துக்கிட்டோம். நாங்க வந்த வாரம் என்ன ஈமான் பாத்தீங்களா, நம்மள சொல்லிட்டு தெற்கா சொன்னாங்க, நாம என்ன செய்வோமா, ஜனலால எட்டி பார்ப்போமா, இருக்கிறீர்களோ அந்த நிலையில் நீங்கள் மரணிப்பீர்கள். எந்த நிலையில் மரணித்தீர்களோ அதைத்தான் நீங்கள் மறு கபரில் அனுபவிப்பீர்கள். எந்த நிலையில நீங்கள் போனீங்களோ அந்த நிலையில மறுமையில் இருக்கக்கூடிய, எப்படி நீங்க வாழ்றீங்களோ அப்படிதான் மூத்துவோம். வாங்க, நற்காரியங்களை கொண்டு சுவர்க்கம் சூழப்பட்டிருந்து ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ் சொல்லி சேகராங்க சொன்னாங்க, மனோ இச்சைகளை கொண்டு நரகம் சூழப்பட்டிருக்கு. பஜுபத்தி நாற்பி ஷஹவா மனோச்சைகளை கொண்டு நற்காரியங்களை கொண்டு சொர்க்கம் சூழப்பட்டு, இந்த ஹதீஸை சொல்லி சொன்னாங்க, நாம் எந்த செயல் செய்கிறோம் என்பதை நாம் பார்ப்போம், ஆனால் எதை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாமே முடிவு செய்து கொள்ளலாம். மனோச்சைகளுக்கு நப்சுக்கு ஆசைப்பட்டு நப்சுடைய இச்சைகள் படி நப்சு சொல்றதெல்லாம் கேட்டு அதன்படி நம்ம வாழும், ஆனால் அது எதை கொண்டு சூழப்பட்டிருக்கு, நரகம், மனோ இச்சைகளை. அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய திக்ரவுக்கு தூரமாக்கக்கூடிய நஃப்ஸுடைய ஹவாயிச்சாத நஃப்ஸ், மனோ இச்சைகளை பின்பற்றுமையானால் நரகத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கின்றார். நற்காரியங்கள் நல்லடியார்கள் சகவாசம் ஏற்படுத்தி இறை சிந்தனையில வாழ்வுமையானால் சொர்க்கத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கின்றார். நம்முடைய லட்சணம் என்னன்னு நம்முடைய நடத்தை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். நண்பர்களே, அல்லாஹ் தேவையற்றவன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்துக்கு சொன்னதை நபிக்கு சொல்லி காட்டுறான், இன் தக்ஃபுரு வமன் ஃபில் அர்லி ஜமியா ஃபைன் அல்லாஹ் கனியுன் ஹமீத், நீங்களும் அகில உலக மக்களும் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டாலும் சரி. மூஸா அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்துக்கு சொல்றாங்க, கடமை ஏற்க வைக்கிறது அல்லாஹ், இபாதத் செய்ய வைக்கிறது அல்லாஹ்,
நமக்கு கொடுக்கறதும் அல்ல, நாம செயல்படுதா நினைக்கிறோம் பாத்தீங்களா, இது அல்லாஹ்வோட தூரமாட்டும். நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். சில பேர் என்ன செய்யறாங்க, அதாவது உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் செஞ்சாங்க. உங்கள் கூடவே இருந்து நீங்க செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். தூரமாக இருந்து பார்க்கவில்லை, கூடவே இருக்கிற அல்லாஹ் தான். அந்த தியானத்தில் தெரிஞ்சு கூட அல்லாஹ் கூட இருந்தது கை சேதப்படுவான் மனுஷன். அன்பர்களே, பயப்புன்னு அல்லாஹ் உண்டு. எப்படி நோன்பு போச்சு நமக்கு சாட்சி, நம்ம கல்வி சாட்சி, நோன்பு அல்லாஹ் விட்டாலா நமக்கு நம்ம மன்னிப்பு பரிசுத்தமாக்குவதற்கு தக்குவாதாரிகளாக ஆக்குவதற்கு அல்லாஹ் கொடுத்தேன். அல்லாஹ் தாலா ஹலாலாக்கிய வஸ்துக்களை, அல்லாஹ் தாலா ஹலாலாக்கிய வஸ்துக்களையே, ஹலாலாக்கின மனைவி, ஹலாலாக்கின உணவுகளை, பிடிக்கக்கூடிய வஸ்துக்களை அல்லாஹ் சொன்ன நேரத்தில் தடுத்து, குறிப்பிட்ட நேரம் தடுத்து வைத்த நாம் மற்ற நாட்களில் மற்ற மாதங்களில் அல்லாஹ் ஹராமாக்கின வஸ்து பக்கம் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த 30 நாள் ட்ரைனிங் கொடுத்தான். அன்பர்களே, அந்த துவாவும் கேளுங்க. யாருன்னா 30 நாள் ரமதான்ல நீ ஹலாலாக்கிற வஸ்துக்களையே நீ தடுத்த நேரத்தில் தடுத்து இருந்த நான், உன்னுடைய ரசூலுடைய உன்னுடைய உத்தரவுக்காக வேண்டி தடுத்து இருந்த நான் மற்ற நாட்களில் நீ ஹலாலாக்கிற வஸ்து பக்கம் நெருங்காமல் என்ன பாதுகாத்துக்கிறப்ப துவா கேளுங்க அன்பர்களே. இன்னைக்கு காலை வந்து விட்டால் எண்ணில் அடைந்த மறப்பார்கள் அல்லாஹால இருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தலைமையில் அந்த உணர்வு வரணுமா, யாருக்கு மெய் செலுத்ததோ அந்த உணர்வு வருதோ அவர்களை மறப்பார்கள் முஸ்தபா என்று அதுக்கு அர்த்தம் செய்கிறார்கள் மகான்கள். நண்பர்களே, உணர்வு வரணும். மறக்குமார்கள் இருக்கிறாங்க, இந்த மத்திரிஸ்ல வெளியில நிற்கிறாங்க, நம்மளை சுற்றி நிற்கிறாங்க. நம்மளை ஆரம்பத்தில் படைக்கும் போது ரத்தம் சிந்திர கூட்டம் பச்சாத செய்கிற கூட்டம் சொன்னாங்களே, அவங்கள அல்லாஹ் இறங்கி விட்டா எல்லாத்தையும் போய் பாரு நடிகார்கள். 30 நாள் மிகப்பெரியா மன்னிச்சிடறான். இந்த புது கணக்கு
ஆனா ரமதானுடைய வருகையை நினைத்து யார் சந்தோஷப்படுவார்கள்? அந்த வினாடி முதல் அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறார். பெருமானார் சொன்னார், நண்பர்களே, சொல்லிட்டு மூசா அலைஹிஸ் ஸலாம் அல்லாஹ் கடைசியா சொன்னானா, நேரடியா துஆ கேட்கறேன்னு சொல்லிட்டு ரமதானில் இருக்கக்கூடிய அந்த என்ன இருக்கு என்பதை அதனுடைய உயர்வை என்னுடைய குடும்பத்தில் விளக்கிவிட்டால் வருடம் பூராவும் ரமதானாக இருக்கக்கூடாதா என்று இயங்குவார்கள், ஆசைப்படுவாங்க. இந்த வார்த்தையை நான் விட்டுவிட்டேன் சொல்லியிருக்கேன். நண்பர்களே, பெருமானாருடைய கவலை முன் சென்ற உம்மத்துக்கு 600-700 வயசு 900 வயசுல வாழ்ந்துருக்கிறாங்க. நபியுடைய உம்மத்துக்கு வயசு கம்மி, அந்த கம்மியான வயசுக்கு நிறைய நன்மை செய்ய முடியாதுன்னு கவலை நபி. அந்த கவலையை போக்குறதுக்கு அந்த ரமதான், அந்த ரமதான் லைலத்துல் பதில் அல்லாஹ் வச்சான். அந்த லைலத்துல் பதில் அல்லாஹ் வந்தது 1000 மாதங்களை விட சிறந்த எவ்வளவு தெரியல. ஒவ்வொரு நாள் ஒரு பேர் எத்தனை லைலத்துல் பதில் கிடைச்சிருந்தோம். அல்லாஹ் அக்பர், எங்க போயிட்டோம் கணக்குல. ஆனால் எப்படி அமல் செய்தோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்சா அந்த அல்லாஹ் கபூல் செய்யும். இத்ராவை கொடுத்துருங்க, கொடுக்கலன்னா நோம்பு கபூல் ஆகாது. அந்த இடத்துல தொக்கிட்டு அல்லாஹ் கபூல் ஆகாது. எத்தனை கொடுத்து எல்லாம் நோம்புகளோட குற்றத்துறையிலிருந்து நோம்பு வச்சிருக்கிறீங்க, தண்ணி உள்ள போற நோம்பு முடியாத மாதிரி இங்க நடத்துக்கல, சரிய சட்டத்தை பேண்டிங்க. இருந்தாலும் நம்ம அலங்கோர நிலைகள் ஏற்பட்டுச்சு பாத்தீங்கன்னா அது வருத்தம் அல்லாஹ் மாசியம் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிற. அன்பர்களே, அல்லாஹு தஆலா சம்பூர்ண குழியாக அல்லாஹு தஆலா மன்னிச்சுன்னு என்ன சொன்ன ஒரு ஹதீஸ்ல, நானே அவர்களுக்கு குழி ஆயிடுறேன், என் அடியார்களுக்கு நான் ஏற்றின நாம உதறி விட்டு கூட ரமதான் முடிஞ்சதோ. நீங்க எவ்வளவு பேர் சமுதாயத்துல பாக்கணும், பெருந்தா இந்த வருஷம் போக மாட்டாங்க. இன்சா பெருந்தா முடிஞ்சதோட புதுசா சினிமா புது பேர்ல போட்டுருவாங்க. பசங்க 30 நாள் கொண்டாடி போய் மீனாக்குவாங்க சில பேர். அதான் நம்மளை பாதுகாத்துட்டு அந்த மாதிரி பிள்ளைங்க இல்லை. அது எல்லா முஸ்லீமுடைய அல்லா பாதுகாப்பு. நண்பர்களே, அல்லா வந்தால எதிர்காலத்து என்ன சொன்னாலும் நடிகார்களே, ஆகிரத்தை பத்தி மறுமையை பத்தி நீங்க கேளு, மறுமையை பத்தி நீங்கள் எது கேட்டாலும் தர்றேன். எல்லாம் கேளுங்க, மறுமையை பத்தி நல்லா மாசத்தில கேளு. அல்லாஹ் கேட்டுவிட்டு துனியாவை பற்றி கேட்காம போயிடாதீங்க, கேளுங்க. துனியாவை பற்றியும் கேளுங்க, நல்லதை தான் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் ஹராமா இருந்தா ஹராமாக்கிறது கேட்க மாட்டேன். கேளுங்கள், மனம் திறந்து கேளுங்கள். உங்களுக்கு எது நல்லதோ அதை அனுசரித்து நான் செய்வேன். கறி செய்யும் போது சின்ன புள்ள கறி கூட வந்து இழுத்து வாயில வைக்க பார்க்க ஆடு தாய் பூச்சி தடுத்து இழுத்து. ஏன் ஒண்ணும் இல்லையா, பெத்த பிள்ளை குங்கலா கெட்ட என்னமா இல்ல, இப்ப கொடுத்தா ஆகாது. அதனால தடுத்து தாய் 70 தாயோட கிருபையில் இருந்து அந்தா நமக்கு வானம் பூமிக்கு சொந்தக்கார அல்லாஹ் வலில்லாஹி முல்கு சமாவாதி வல்லார், வலில்லாஹி மீராசு சமாவாதி வல்லார், வலில்லாஹி ஃபஸாயிலு சமாவாதி வல்லார், வலில்லாஹி மா ஃபி சமாவாதி வல்லார். எவ்வளவு ஆறுதலுக்கு அல்லாஹ் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் எது குறவு இல்லைங்க அல்லாஹ் கிட்ட. அன்னி கொடுத்துருவாங்க, எப்ப கொடுப்பான்? கௌஸ் நாயகம் மாதிரி ஈமான் வந்தா ஓ கூட்டு மாடு கட்டுற உழப்பிச்சு தங்கத்தில் என்ன செய்ய போற அன்பர்களே, பட்டி பசி இல்லாத அல்லா கொடுக்கிறான், நிறைச்சி போச்சு அல்லாவோட ஞாபகத்தை திட்டு இன்னும் அல்லாம குறையா நல்லடியார்களின் பழக்கம் அப்படி இல்லை. என்ன கொடுத்தாலும்
துவா கேட்கும் போது விசாலமா கேளுங்க, சம்பாதிக்க போகும்போது விசாலமான நீயத்துல போங்க. என்ன கொடுத்தாலும் அந்த வாங்கி என்ன சொல்லுமா, ரப்பே என்னுடைய யோக்கியதையை பார்க்கும் போது நீ கொடுத்தது அதிகம், என்னுடைய யோக்கியதையை பார்க்கும் போது நான் பாவியான அழுந்தேன் இருந்தும் வாழ்க்கையை பார்க்கணும். இந்த ஆண்காடு வாழ்க்கையை நீங்க பாக்குறீங்க, என்ன என்ன மாதிரி கேட்டேரும் இந்த நேரத்தில் இந்த ஆண்காவுக்கு கொடுத்து பிறகு கொடுக்க வச்சிருக்கிறான் தான். யாரு எங்கன்னு யோகியதைக்கு நான் சொன்னதுக்கு தயாராக அந்த மகானுடைய காலு தூசிக்கு சமம் இல்லை. அவங்க ஈமானுக்கு எல்லாம் தரிசனம் கொடுத்தான். எஜமா சொல்லுவாங்க நாகூர் நாயகத்திரி தர்பார்ல மக்கள் முன்னாடி கொட்டுறாங்களே, எப்படி கொட்டுறாங்க, யாருக்கும் என்ன எஜமான பார்த்துருக்காங்களா, எஜமான சந்திச்சு பல ஆயிரக்கணக்கான சந்ததி சோதிக்கிறார். அந்த வருமானத்துல என்ன செஞ்சாங்க அன்பர்களே, என்ன முகப்பத்து இருந்தாலும் இருந்தாலும் உங்க முகத்துக்கு உங்க சந்ததிக்கு சோறு போடுவேன். அவன் என்ன செஞ்சாலும் சரி உங்க ஈர்பாடு யாரும் காட்டும், யாரு போனாலும் அள்ளி கொடுத்துடலாம். காஃபி கடலை கொடுத்துருவான், காஃபி ஏன் கொடுத்துருவான், சினிமா கூட கொடுத்த கடை ஏழை எடுத்துருப்பான் கேட்டிருப்பான், வட்டி கடை ஏழை எடுத்திருப்பான் கேட்பான், வந்து அவனுக்கு நிறைவேறும். நாம அந்த மாதிரி அறமான கேட்டுவா கேட்கிறான், ஹலால போய் நல்ல நல்லதை கேட்கும்படி பார்த்துருப்பாங்க. அவனுக்கு ஏன் நிறைவேறுதா அந்த அசுரர் ரகசிய மகான்கள் சொல்றாங்க, அந்த வாசல்ல கேட்டு அவனுக்கு கிடைக்கலன்னா அவங்கள குறைவா நினைச்சிருவானா, அதனால அல்லாஹ் கொடுத்துருவான். பாவம் அவனுக்கு ஒரு போத தனியா அந்த பேச்சு வேற. அன்பர்களே இந்த வாசல் அல்லாஹ் கண்ணிய அன்பர்களே திரும்பி நம்ம வந்துட்டு இருப்போம். ஆகிறது பத்தி என்ன கேட்டாலும் கொடுக்கல, துனியாவை பத்தி கேளுங்க, உங்களுக்கு எது நல்லதுன்னு அனுசரிச்சு செய்றேன் சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, என் அடியார்களே தொழுது முடிஞ்சு அல்லாஹ் அனுப்புற அந்த உணர்வு வருது, மன்னித்து பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில் உங்களுடைய இல்லங்களை நோக்கி நீங்கள் செல்லுங்க. அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் அனுப்புற அல்லாஹ் அப்தாரான், அழைச்சது பரிசுத்த மலக்மார்களை வரவேற்பு அனுப்பிச்சான், வழி அனுப்புற அல்லாஹ் அப்தாரான். அனுப்பிட்டு என்ன சொல்றான், அல்லாஹ் என்னை அனுசரித்து நீங்கள் வாழும் காலம் எல்லாம் பாருங்க உஷாரா கவனிக்க, நீங்க என்னை அனுசரித்து என்னுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு எனக்கு தலை சாய்த்து என்னை முன்வைத்து நீங்கள் வாழும் காலம் எல்லாம் காவியர்கள் மற்றும் பாவிகளுக்கு மத்தியில் உங்களை கேவலப்படுத்த மாட்டேன். என்ன அர்த்தம், கண்ணியமான வாழ்வு கொடுப்பேன், தலை நிமிர்ந்து வாழ செய்வேன், வாழ்வுகளை கொடுப்பேன், உங்களை பத்தி பயத்தை தந்துட போனான். கோயில் மரபு சேர்த்துல விட்டுறாங்க என் அடியார்களே, 30 நாள் என்னுடைய உத்தரவு கட்டுப்பட்டிருந்த நீங்கள், எனக்கு ஐக்கியப்பட்டிருந்த நீங்கள் இப்ப போய் எது வம்பரமை மாட்டிக்காது, மறுபடியும் ஞாபகம் அதுல இருங்க, என்னை அனுசரித்து நடந்து கொண்டிருக்கிறதுனால எவ்வளவு பெரிய கண்ணி அண்ணா நமக்கு காத்துக்கிட்டு இருக்கான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இந்த ஈத்கால துவா கேளுங்க, கல்வப்பட்டு துவா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கேளுங்க துவா கேளுங்க, அதில் துவா கேட்பாங்க, நீங்களும் மனசுக்குள்ள எதிர தான் துவா காமின்னு சொல்லி நீங்களும் கேளுங்க. நண்பர்கள் அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் ஆஃபியஸ் அல்லாம இன்னும் இது போன்ற பல ரமதான்கள் பல லைலத்துல் கதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஆயுளை நீட்டி அல்லாஹ் தாலா எப்படி அந்த 12-30 நாட்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ஹலாலாக்கின வஸ்துக்களை குறிப்பிட்ட நேரத்தில் தடுத்து இந்த ட்ரெயின் எடுத்துக்கொண்ட நாம் மற்ற நாளையிலிருந்து இன்னையிலிருந்து பெருநாள் பிள்ளைகளை போடுறது மற்ற அல்லாஹ் வருத்தப்படும் முடியாத செயல்களை செய்ய விடாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கலாம். அந்த மாதிரி ஒரு வைராக்கி எடுத்துக்கோங்க. சகவாசம் போய் இருங்க,
இதுவரை ஓதுங்க, தொழுகுங்க, நல்லடியார்களை உட்கார்ந்து அல்லாஹ் ரசூலை பத்தி கேளுங்க. அல்லாஹ் நம்ம கம்புகளை தவறான வழியில போவோம் அல்லாஹ் பாதுகாத்து சைத்தானுடைய வலையில சிக்காம அல்லாஹ் நம்மளுடைய அவருடைய சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து நம்முடைய குழு அல்லாஹ் ரமதானை பொருத்தி கொடுத்து பாருங்க. ஒரு அதிசயம் ஒரு செய்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து சொல்றாங்க, ரமதானை கிடைத்து மூன்று விஷயங்கள் மூன்று செய்ய உங்களுடைய பெயரை கேட்டு யார் சலவாத் சொல்லலையோ அவன் அல்லாவுடைய ரஹமத்துக்கு தூரமாக ஒன்று பெருமானார் ஆமீன் சொல்லிட்டாங்க. என்ன நபி உம்மத்துக்காக வாழ்ந்த நபியுடைய பெயரை கேட்டு சலவாத் சொல்றான மனுஷன் நம்ம நண்பர்கள் நபியுடைய பெயரை கேட்டு சலவாத் பெற்றோர்கள் இருந்து அவர்களை கண்ணியப்படுத்தி தவறி அவருடைய வருத்தத்திற்கு ஆளானவர்கள் ரஹமத்தை விட்டு தூரமாக. மூணாவது என்ன சொன்னாங்க, புனித ரமதான் கிடைத்து ரமதான்ல மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அலட்சியமா விட்டுட்டா ரமதான்ல அல்லாவுடைய மன்னிப்புக்கு ஆளாக இருந்தாலும் அவன் அல்லாவுடைய ரஹமத்தோடு பெருமானார் ஆமீன் சொல்றார். அல்லாஹ் பாதுகாப்பு அந்த 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 அவலநிலையை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு நம்மளை மன்னித்து பரிசுத்தமான நிலையில் அல்லாஹ் வந்தாரா நம்முடைய இல்லங்களுக்கு அன்பு அல்லாஹ் காத்திருக்கிறோம். அதன் பிறகு நாம தூய்மையான வாழ்வு வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. Yeah.